Ravi Colors. இது Ravi Departmental Stores இன் உரங்கம். Multi-branded innerwears. இக்கச்சக்க மாடில்கள், டிசைன்கள், varieties and collections. 90s, night suits, sportswear, track pants என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். Ravi Colors. ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி. புதுவையை அடுத்த தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் கூனிமேட்டை சேர்ந்த ஷேக் சுல்தான் என்பவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து டீ கடை நடத்தி வந்துள்ளார். மேலும் ஆன்லைன் வர்த்தகமும் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் புதுவை தட்டாஞ்சாவடி நெல்மண்டி பகுதியில் மே 10 தேதியன்று ஷேக் சுல்தான் கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார். இதுகுறித்து கோரிமேடு காவல்துறை ஆய்வாளர் பாலமுருகன் மற்றும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தியதில் ஷேக் சுல்தான் கடன் பிரச்சினை காரணமாக கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. அவரது கைபேசி எண்ணை ஆய்வு செய்தபோது கொலையாளிகள் குறித்து காவல்துறையினருக்கு துப்பு துளங்கியது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு அருள்படையாச்சி வீதியைச் சேர்ந்த சிவசங்கர் என்கிற சிவா, அரியாங்குப்பம் கோட்டைமேடு எம்ஜிஆர் நகர் பிரபாகரன், முதலியார்பேட்டை சந்திரமோகன், குருமாம்பேட் பன்னீர்செல்வம் என்கிற ராஜேஷ், நெல்லித்தோப்பு ஜாகிர் ஹுசேன், கஸ்டன் ஆல்பர்ட் சகாயராஜ், பெரிய கோட்டக்குப்பம் சரத்ராஜ், சாரம் சக்தி நகர் சுரேஷ் ஆகியோருக்கு இந்த கொலையில் தொடர்பு இருப்பதாக தெரியவந்ததை அடுத்து அவர்கள் 9 பேரையும் காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் அவர்கள் வேல்ராம்பட்டி ஏரிக்கரையில் பதுங்கியிருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்ததன் பேரில் காவல்துறையினர் விரைந்து சென்று அவர்கள் 9 பேரையும் சுற்றி வளைத்து அதிரடியாக கைது செய்தனர். மேலும் இதுகுறித்து கூறிய காவல்துறையினர், கைதானவர்களும் கொலை செய்யப்பட்ட ஷேக் சுல்தானும் நண்பர்கள் என்றும், ஷேக் சுல்தான் ஆன்லைன் வர்த்தகத்திற்காக அவரது நண்பர் சிவசங்கரிடம் 38 லட்சம் ரூபாய் உட்பட சிலரிடம் மொத்தம் 50 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்றதாக தெரிகிறது என்றும், ஆனால் ஆன்லைன் வர்த்தகத்தில் எதிர்பார்த்த அளவில் வருமானம் கிடைக்காததால் ஷேக் சுல்தான் நஷ்டம் அடைந்ததால் அவர் கடன் தொகையை திருப்பிக் கொடுக்காமல் இருந்துள்ளார். இது பற்றி பலமுறை கேட்டும் ஷேக் சுல்தான் சரியாக பதில் அளிக்காமல் இருந்ததால் நண்பர்கள் ஷேக் சுல்தானை புதுவை நெல்லித்தோப்புக்கு சம்பவத்தன்று அழைத்து வந்து பணத்தை கேட்டி மிரட்டி 9 பேரும் சேர்ந்து அங்கு கிடந்த இரும்பு கம்பி உருட்டு கட்டைகளால் சரமாரியாக ஷேக் சுல்தானை தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் என தெரிவித்தனர். இதனையடுத்து அவர்கள் ஷேக் சுல்தான் உடலை அங்கிருந்து ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வீசிவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட 9 பேரும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். சில்காஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.